எம்டிவி நேரிகளுக்கு வணக்கம் இப்போது நான் பார்க்க போது சூப்பர் ஸ்டாரின் ஜெயிலர் படத்தின் திரை விமர்சனம் ஜெயிலர் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ரம்யா கிருஷ்ணன் தமன்னா யோகி பாபு ரெடின் கிங்ஸ்லி சிவராஜ்குமார் மோகன்லால் ரித்விக் மாஸ்டர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் முன்னாள் ஜெயிலர் ரஜினிகாந்த் தன்னுடைய மனைவி ரம்யா கிருஷ்ணன் மகன் உதவி கமிஷனர் ஆஃப் போலீஸ் வசந்த் ரவி மற்றும் பேரன் ரித்விகுடன் ஜாலியாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பார் பேரன் வந்து ரொம்ப சுட்டி நீங்கள் களத்தூர் கண்ணம்மா அதில் கமலஹாசனை பார்த்த மாதிரியே இருக்குது அதாவது யாரை பார்த்தும் பயப்பட மாட்டார் அந்த கால கமலஹாசன் இந்த கால கல கமலஹாசன் சுப்ரீம் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை கூட பார்த்து கவ கவலை ததா என்னாதான் பண்ணிகிட்டு இருக்க ஒழுங்கா இன்றைக்கி என்ன யூடியூப் எடுக்கணும்னு சொல்லு அப்படின்னு துருதூரம் பேசக்கூடியவன் இப்படி அவர் வந்து சி சின்ன பையன் ரித்விக் இன்றைக்கி என்ன யூடியூப்பில் போடலாம் அப்படிம்பார் உடனே பாத்ரூம் போ பற்றி போடலாமா ரஜினிகாந்த் கேப்பார் போத்ததா நீ வேற நாத்தம் பிடிச்சதை போட்டுட்டு அப்போ கார்டன் பண்ணலாம் சரி கார்டன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு குலுகுல அதாவது கேமராமேனாக தன்னுடைய பேரன் ரித்திவிக்கு பணியாற்றுவார் அதேமாதிரி ஆஃபீஸுக்கு போகும்போது தன்னுடைய மகன் அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் வசந்த் ரவிக்கு ஷூ பாலிஸ் போடுவார் பேரனுக்கும் ஷூ பாலிஸ் போடுவார் இப்படி ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப அமைதியான குடும்பமாக போயிட்டுருக்கும் இப்படிப்பட்ட சூழலில் அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் வசந்த் ரவி சிலை கடத்தல் தடுப்ப தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுத்துட்டு இருப்பார் ஒரு சில திருட்டில் சிலையை பிடிச்சிருவாரு சம்மந்தப்பட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவார் அதே மாதிரி யார் இருந்தாலும் சரி எஃப்ஐஆர் போடு எவனா நமக்கு என்ன கமிஷனர் கார்பரேஷன் கவுன்சிலர் இருந்தால் உடனே கேஸ் போடக்கூடாதா அப்படின்னு திட்டுவார் வசந்த் ரவி அந்த ஸ்டேஷனில் உள்ளவங்கள்லாம் வந்து அந்த ஸ்டேஷனில் உள்ள பெண் போலீஸ் எல்லாரும் சார் ரொம்ப வேகமாக போகிறார் சார் எல்லாருடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்கிறார் சார் கொஞ்சம் க அட்ஜஸ்ட் பண்ணி போச்சு சொல்லுங்கள் சார்ன்ட்டு ஜெயிலர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஜெயிலர் காலர் வைத்துக்குவார் யார் சூப்பர் அது பையனும் நம்மளை மாதிரி ஒரு கண்டிப்பான போலீஸ் அதிகாரியாக இருக்கான்ட்டு அங்கே தான் வந்து சிக்கல் திடீர்னு மாயம் வசந்த் ரவி மாயம் சரி பையனை இவ்வளோ பெரிய அசிஸ்டன்ட் கமிஷனர் காணாமன்னு சொல்லி கமிஷனர்கிட்ட போய் போவார் சொன்னால் அவர் கொஞ்ச அளவு மன உளைச்சல் இருந்தார் வீட்டில் ஏதாவது குடும்பத்தில் சண்டையா ஒரு மாதிரி மன உளைச்சல் இருந்தார் தற்கொலைக்கு பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சந்தேகம் சொல்லுவார் தூக்கி வாயிற்று போடும் ஜெயிலர் ரஜினிகாந்துக்கு வீட்டில் அந்த மாதிரி இல்லையே பையன் ரொம்ப ஸ்டிக்டாக இருந்தான் அப்படின்னு மறுபடியும் உயரதிகாரிகிட்ட போய் கேட்பாரு உயரதிகாரிகள் எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சு விடலாம் தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர அதை பற்றி விசாரிக்கணும்னோ அவர் தேடணுன்னோ ஒரு சிரத்தை எடுக்கலை உடனே தானே களத்தில் குதிப்பார் ஜெயலலர் ரஜினிகாந்த் ஜெயிலர் ரஜினிகாந்த் தன்னுடைய பையன் வசந்த ரவியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கிளைமாக்ஸ் இதில் முதல்ல ப்ளஸ் பாயிண்ட்டை பார்த்துருவோம் ரஜினிகாந்த் எழுவத்தி ரெண்டு வயசுலேயும் சும்மா முப்பத்தாறு இளைஞன் போல சும்மா வீர் நட போடுறாரு சண்டை போடுறாரு ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தமன்னாவோட சூப்பராக அந்த கால டான்ஸ் ஆடுறாரு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பழைய ரஜினிகாந்தா மேக்கப்பு அதே விக்கை வச்சுக்கிட்டு அப்படி முடிய கோதி விட்டுட்டு சும்மா சூப்பராக நடப்பார் ஆகா ரஜினிகாந்த் வந்துட்டார்யான்னு ஓன்னு கத்துவாங்க அதோடு சரி அதுக்கப்புறம் உரமாட்டர் அதுக்கப்புறம் சுருட்டு பிடிப்பார் ரஜினிகாந்த் அதே மாதிரி நாலு வில்லன்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் மோகன்லால் அவர் ஒரு துணை நடிகர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி மொதசில வருவார் கட்டி பிடிப்பார் அப்புறம் அவர் வந்து கிடகு தோண்ட போன மாதிரி போயிடுவார் அதுக்கப்புறம் சிவராஜ்குமார் கன்னட சூப்பர் ஸ்டார் அவர் வந்து ர வாங்க ரஜினிகாந்த் சார் வாங்க சார் அப்படின்னு ஜெயலலிதா சார் உங்களால் தான் நாங்கள் திருந்தினோம் திகார் ஜெயிலில் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு உதவுவார் அவரும் கடைசி சீனில் ரெண்டு சீன் வருவார் ஏன்னா அந்த இனப்பற்று காரணமாக சிவராஜ் குமாருக்கு மட்டும் கூட ரெண்டு சீன் வச்சுருப்பார் அவ்வளோ தான் அதேமாதிரி ஜாக்கி ஷெராஃப் ஒரு காலத்தில் இந்தி பட கதாநாயகன் அவரும் அப்படிதான் ஜேசிபி டிரைவரை மாற்றிடுவாங்க பாவங்கள் அதாவது ரஜினிகாந்துக்காக நடித்த ஜாக்கி ஷெராஃப் மோகன்லால் சிவராஜ்குமார் ஆகியோர் நல்லா பயன்படுத்தியிருக்கலாமே என்று தோன்றுகிறது அப்புறம் ரஜினிகாந்த் வந்து சோகத்தை ரொம்ப அருமையாக பல படங்களில் போன ஒரு கேள்விக்குறியிலலாம் சோகத்தை ரொம்ப பிடிஞ்சிருப்பார் இந்த படத்தில் அப்படி மனைவி ரம்யா கிருஷ்ணன் கண்களை பார்த்து கொண்டே அழுவார் அப்புறம் அப்படி யோசிக்கிறாரு லெஃப்ட்டில் இந்த பக்கம் ஒரு பார்வை பார்ப்பார் ரைட்டில் ஒரு பார்வை பார்ப்பார் கூரிய க பார்வை ரஜினிகாந்துடைய கூரிய பார்வை இந்த படத்தில் நடிச்சிருக்கு கண்களாலேயே நடித்திருக்கிறார் ரஜினிகாந்த் என்று சொல்லலாம் அதேமாரி சண்டை காட்சிகளில் அசத்தி இருக்கார் ரஜினிகாந்த் அதில் எந்த சந்தேகமே இல்லை ரஜினிகாந்தின் மனைவியாக வரும் ரம்யா கிருஷ்ணன் இந்த படத்தில் அவருடைய கனவை நிறைவேற்றிக்கிட்டார் அதாவது ரஜினிகாந்துக்கு மனைவியாக நடிக்கணும் ஏன்னா அந்த படத்தில் வில்லியாக நடிச்சிட்டேன் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லோரும் என்னை வந்து கொடுமைக்கார வில்லியாக பார்த்துட்டாங்க ஏதாவது படத்தில் ரஜினிகாந்துக்கு வந்து நான் ஜோடியாக நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்தில் நெல்சன் திலீப்குமார் தயவாவில் அவர் கதாநாயகி ஆகியிருக்காரு நல்லாவும் நடிச்சிருக்கார் அதாவது நேர்மையாக இருக்கிற போலீஸ் அதிகாரி பையன் காணாமல் போயிட்டான் ஏற்கனவே நம்ம நேர்மையாக இருந்த ஜெயிலர் வந்து பாவமாக இருக்காரு இன்னும் சோகத்தையும் காட்ட முடியல வேதனையும் காட்ட முடியல திரிசங்க சொர்க்கத்தில் மறளிறாரு ரம்யா கிருஷ்ணன் இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ரித்திக் அந்த ஆறு வயசு பையன் நடிச்சிருக்கான் அதாவது ரஜினிகாந்த் பேரெல்லாம் நடிச்சிருக்கான் ரொம்ப தான் அதாவது அந்த கால களத்திற்கு நம்ம கமலஹாசனை நினைவுபடுத்துனா அந்த பையன் ரித்விக் அவருக்கு நம்ம வந்து பாராட்டுக்கள் இந்த படத்தில் யோகி பாபு சைலண்ட்டாக ரியாக்ஷனே இல்லாமல் காவடி பண்ணியிருக்காரு அதேமாதிரி அப்படி மிரல்ற கட்டளத்துலலாம் யோகி பாபு கொஞ்சம் சிரிப்பாக வரவழைக்கிட்டார் ரெட்டின் கிங்ஸ்லி வழக்கமாகவே அந்த அதிகமாக பேசுவார் ஆனால் சிரிப்பாக வரவே வராது கிச்சி கிச்சி முட்டு வர நமக்கு அலப்பையாக இருக்காது இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிகிட்டு பல இடங்களில் காமெடி பண்ணியிருக்கார் ரெடிங் கிங்ஸ்லேயே இந்த படத்தில் ரெட்டிங் கிங்ஸ்லேயே தன்னுடைய காமெடி நடிகர் என்பதை அடையாளப்படுத்தி பரிணாம வளர்ச்சியை பெற்றுருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த படத்தில் ஒரு கொடூரமான மிருகம் வருதுங்க மிருகன்னா பன்னி மாதிரி இருக்குது அந்த பன்னி யாருன்னா விநாயகன் கேரள வில்ல நடிகர் மூஞ்சி முறக்கட்டையும் பார்த்தாலே அப்படியே கொமட்டுற மாதிரி இருக்குது ஆனால் மனுஷன் நடிச்சிருக்கான் பாருங்கள் பேய் நடிப்பு நடிச்சிருக்கான் அப்படியே தலைகள் பேசுகிறது அப்படின்னு சிரிக்கிறது ஆனால் என்ன கொடுமை அப்புறம் பின்னால் மைனஸ் பாயிண்டில் பார்ப்போம் அப்புறமா இந்த படத்தினுடைய ரஜினிகாந்த் வந்து எஸ்இ விளையீட்டு விழாவில் சொல்லும்போது எல்லாரையுமே வந்து தண்ணி அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னார் இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட்டுகள் இல்லை ஒன்று என்னென்னா அவரும் இந்த படத்தில் தண்ணி அடிப்பார் ஒரு பெரிய நடிகர் தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு ரசிகர்களுக்கு உத்தரவு போடுற நடிகர் படத்தில் தண்ணி அடிக்கலாமா இந்த காட்சியை நெல்சன் திலீப்க்குமார் கவனிக்க வேண்டாமா சரி எல்லா படத்துலேயும் தே முதல்ல ஒரு தடவை இன்டர்வ் ஆரம்பிக்கும்போது ஒரு தடவை போடுறாங்க புகைப்பிடித்தல் உயிருக்கு திங்கானது புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த படத்தில் இந்த இந்த சுருட்டு ஷிகாருக்கு பப்ளிசிட்டி கொடுத்துருக்காரோ நெல்சன் திலீப்மாராக என்னவோ தெரில ரஜினிகாந்த் ஷிகார் சுருட்டு பயன்படுத்துகிறார் சிவராஜ்குமார் ஷிகார் சுருட்டு பிடிக்கார் மோகன் லால் ஷிகா ஷிகார் சுருட்டு பிடிக்கார் வில்லன் விநாயகர் சி ஷிகார் சுருட்டு பிடிக்கார் அதே மாதிரி மோகன்லாலும் ஷிகார் சுருட்டு பிடிக்கார் ஏன் வில்லன்னு சொன்னாலே ஒன்று சீருட்டு பிடிக்கணும் அந்த காலத்தில் இல்லை இந்த காலத்தில் சுருட்டு பிடிக்கணுமா அரசாங்கம் இவ்வளவு செலவு பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் போய் பிடிக்காத இவ்வளோ உடலாக சொல்லுது நீங்கள் என்னடான்னா எல்லோரும் சுருட்டு பிடிங்கன்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க கேவலமாக இல்லை வேண்டாம் அதுக்கப்புறம் ப்ளஸ் பாயிண்ட்ல ஒன்று என்னென்னா தமன்னா சூப்பர் டான்ஸு மக்கா காசு ஒரே காசை ஒரே படத்துக்கு பல கோடி கொட்டி கொட்டி கொடுத்து சும்மா அங்கங்கள் தளக்க தளக்க தொட இவ்வளவுக்கு தெரியுது நல்லா பார்த்துங்க சட்டி மட்டும் போட போட்டிருந்து தொட அவ்வளோ அழகு காமிச்சிருக்காரு ஆனால் தமன்னா மேலே என்ன கோபமோ தெரியல நம்ம நெல்சன் த திலீப் குமார் என்ன சொல்லாத தெரியுமா அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதுவும் ராத்திரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதாவது டேரக்டரும் தமன்னாவை காதலிக்கிறார் அது ஒரிஜினல் காதல் தமன்னாவும் டேரக்டரும் காதல் பண்ணுறாங்க ஆனால் அந்த படத்தினுடைய ஹீரோ ஒருதலை காதலாக தமன்னாவை காதலிப்பார் இந்த கிருக்கு கதாநாயகன் டேரக்டர்கிட்ட கொடுத்து இதை தமிழ்நாட்டை கொடுத்துரு என் பரிசான்னு சொல்லுவான் அவன் அங்கே போய் நான் வாங்கி கொடுத்தேன்னு கொடுப்பான் எங்கே நம்புற மாதிரி இருக்கையா அதை விட கொடுமை நள்ளிரவு ஷூட்டிங் முடித்து தமன்னா நைசா டைரக்டர் ரூமுக்குள்ளே நுழைவா நுழைவு டக்குன்னு வெளியே வந்து யாருன்னா பார்த்துடுறாங்களா அப்படின்னு பம்மி பார்ப்பாள் அந்த பக்கம் கீரை பார்த்துக்கிட்டே இருப்பான் இந்த ரூமுக்குள்ளே போகிறது இதெல்லாம் தேவையா இந்த சீன்லாம் எப்போ இதெல்லாம் வந்து சினிமாவில் போ படப்பிடிச்சி ஊரு காட்ட வேண்டிய செய்த செயல்களா நெல்சன் திலீப்புமார் தமன்னா மாதிரி கதாநாயகன் மேலே என்ன கோபமோ இளவோ தெரியல இந்த மாதிரி காட்சியெலாம் வச்சுருக்காரு நெல்சன் குமார் அதை விட கொடுமை டேரக்டரும் டோப்பா வழுக்குமெண்டை ஹீரோவும் டோப்பா வழுக்குமெண்ட கடைசியில் ரெண்டு பேரும் மூஞ்சி போட்டு போவாங்க அது கொஞ்சம் காமெடியாக இருக்குன்னு வச்சுக்கங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நிமிஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பழைய முப்பத்தஞ்சு ரஜினிகாந்தாக வர்றார் விறப்பாக நடக்கிறார் ஆனால் ரஜினிகாந்த் எழுபத்தி ரெண்டு வயசு கிழவனாவே படம் முழுக்க காமிச்சிருக்காரு ஆனால் ர ரம்யா கிருஷ்ணனுக்கு ஒரு நரமுடி கிடையாது அழகாக சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது அதாவது மாமியாலும் மருமனும் பக்கத்துக்கு வந்தால் சின்ன பொண்ணு மாதிரியே இருக்குது அதே இதை நீங்கள் அந்த பா அவர் தியாரில் ஜெயிலர் அவர்ல இளம் ரஜினிகாந்தோட நம்ம ரம்யா கிருஷ்ணன் ஒரு பாட்டு பாட்டி ஜூ அந்த ட்யூட் பாட்டு போட்டால் எப்படி இருக்கும் குஷியாகிட்டிருக்கும்ல அதே செய்யலை அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு ஏன்னா தமன்னாவுக்கு ஆடுறா கூட ரெண்டு ஸ்டெப்பு போதா போ போகுதுன்னு சொல்லி விட்டு ஆட்ட ஆட ஆட்ட விட்டார தவிர ரஜினிகாந்தை ஃப்ரீயாக விடவே இல்லை அதுக்கப்புறம் இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட்டு ஒன்று பாஷா அதாவது முதல்ல அமைதியாக இருப்பார் அப்புறம் புலி மாதிரி சீருவார் அடிப்பிடி போடுவார் சண்டை போடுவார் ரத்த கிளறி தான் போங்க அதே ரஜினிகாந்த் அப்புறம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சுத்தம் தங்க பதக்கம் ஐஜி சௌத்ரி பையன் என் திருடேன் அது உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும் அந்த கிளைமேக்ஸ் என்னென்னு தெரியும் அந்த கிளைமேக்ஸை நான் சொல்லலை அதே கிளைமேக்ஸு ரஜினிகாந்துக்கும் அவருடைய பையனுக்கும் வச்சிருக்காரு தேவையில்லாமல் அது அப்படியே எப்பா இது நாங்கள் அப்போவே பார்த்துட்டோம்டா சாமி சோதனை மேல் சோதனை போது மடா சாமி கிளைமேக்ஸில் பாட வச்சுருக்காரு நெல்சன் திரைப்குமார் ஒரு நல்ல நடிகரை சூப்பர் ஸ்டார் மாதிரி நடிகரை போது நீங்கள் பழைய கதையை எடுங்க வேண்டான்னு சொல்ல ஆனால் அது நினைப்பே வராமல் திரைக்கதை அப்படியே மாற்றி போட்டு புது திரைக்கதை அமைத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாராட்டலாம் அப்படியே பாஷா அப்படியே பதக்கம் என்ன சாமி நெல்சன் தலிப்குமார் சோசிருக்க வேண்டாமா ஒருவேளை விஜய் வந்து ஃபீஸ்டில் என்ன கவுத்தல்ல அதே மாதிரி தலைவரையும் போய் கவுத்து விட்டுரு நீ சொல்கிற கதையை நம்பி ரஜினிகாந்த் நடிக்க ஒத்துக்குவாருன்னு சொல்லி வேணும்னே ரஜினிகாந்திட்ட விட்டு ரஜினிகாந்தை கவுக்க விஜய் சதி பண்ண மாதிரி பண்ணியிருக்கீங்களே நல்லாவாக இருக்குது அப்போ ரஜினிக்கு பீஸ்ட் கட்டு முன்பு விஜய்க்கு பீஸ்ட் இப்போது ரஜினிக்கு ஜெயிலர் அப்படியா நெல்சன் திருப்புமார் நீங்கள் ஒரு யூத்து நல்ல மூளையை கசக்கி புது கதையை நீங்கள் ரஜினிகாந்துக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள்லாம் கைத்தட்டி வரவேற்றிருப்போம் ஆனால் இப்படி பண்ணிட்டீங்களே நெல்சன் திலீப்குமார் குமார் சோகத்தை பிளிய வச்சுட்டிங்களே சரி வேண்டாம் மய நம்ம முதல்ல டெய் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு சொல்லிவிட்டு தே அனினுத்து இசையமைச்ச டைட்டில் கார்டு வரும் ஆனால் சென்டிமெண்ட்டாக அது வேண்டான்னு சொல்லிவிட்டாரா இன்னும் தெரியல இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு வரும் இல்லையா அது தேவா இசை அப்படியே அதை எடுத்து போட்டிருப்பாங்க அனிருத்த அப்படின்னு மூக்கருத்து போட்டாங்க அனிருத்து ஃப்ளாஷ்பேக் அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்கார் பின்னணி இசை நல்லா பண்ணியிருக்கார் அதில் ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு நல்ல பாட்டு பாதி பாட்டு தான் வருது மிதி முக்கிய மெட்டு போட்ட பாட்டுகள் ஃபுல்லாக வருது எந்த பாடலும் காதலை நிக்கலை சாமி அனிருத்து நீங்கள் இப்போது சமீபத்தில் நாங்கள் கிடைச்ச தகவல்படி அந் அதாவது புயல் அது மட்டும் இல்லை ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான விட அதிகமாக சம்பளம் வாங்குறீங்களாம் ஏழு கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க இந்தி படத்துக்குன்னு கேள்விப்பட்டேன் சம்பளத்தை ஓய்த்தினா பார்த்தா அது நல்ல மெலடி பாட்டுகள் போடுங்க சாமி ஏன்னா உங்கள் அப்பா ரொம்ப நல்ல நடிகர் நல்லவர் பெரிய இடத்து பிள்ளை பேரை கப்பாத்திங்க அனுபத்து இந்த படத்தில் பாட்டு எதுவுமே நிற்கலை நீங்கள் பழைய காலத்து ரஜினிகாந்த் பா படத்தில் பாடல்களை கேளுங்கள் இன்றைக்கும் காதில் அப்படியே ரீங்காரம் இடும் எங்கே மூணு பாட்டு ஒன்றும் தேரலை எவனும் வாயில் முணுமுணுக்கவே இல்லை பின்னாடி முணுமுணுக்கானோ என்னமோ தெரியல அதேமாதிரி விஜய் கார்த்திக் கண்ணன் ஒழிப்பு நல்லா பண்ணியிருக்காரு ஏங்க கண்டினியூட்டியை பார்க்க மாட்டிங்களா க்ளோஸ் அப் காட்சியில் இந்த இடத்துல ரஜினிகாந்துக்கு தாடி விட்டுட்டீங்களா குறுந்தாடி அது அப்படியே வெளியே வருது க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கீங்க இதை இயக்குனர் கவனிக்காவிட்டாலும் பரவாயில்லை இணை இயக்குநர்கள் கவனிக்காவிட்டாலும் பரவாயில்லை கேமராமேன் கவனிச்சிருக்கணும் இல்லை விஜய கார்த்திக் கண்ணன் அடுத்த படத்துலேயாவது இந்த கண்டினியூட்டி இந்த மாதிரி தாடி ஊட்டியிருக்குது மீச ஊட்டியிருக்குதுலாம் கரெக்டாக எடுங்க சாமி ஏன்னா நாங்களும் நாற்பத்தெட்டு வருஷமாக சினிமாவை பார்த்துக்கிட்ருக்கோம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படிலாம் எந்த டேரக்டரும் கேமராமேனும் தப்பு பண்ணதே கிடையாது சாமி பார்த்துங்க சின்ன சின்ன விஷயங்கள தான் சமயத்தில் பெருசாகிடும் இனிமேல் விஜய கார்த்திகனும் இன்னும் மெச்சூரிட்டி அடையலை போல் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு வேறு என்ன இருக்குது திலீப் குமார் கோலமாவு கோகிலா சூப்பர் டாக்டர் சூப்பரோ சூப்பரு ஃபீஸ்ட்ரு அதே மாதிரி ஜெயிலரும் இல்லை கொஞ்சம் அடுத்த படத்துலையாவது திரைக்கதை சரியாக அமைத்து மறுபடியும் கோலமாவு கோவில மாதிரி ஒரு நல்ல படத்தை கொடுப்பீங்கன்னு நினைத்து வாழ்த்துகிறோம் ஜெயிலர் படத்துக்கு பயல்வான் பார்வையில் நூற்றுக்கு நாற்பது மைப்பெண்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்கோளமுடன்